இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய TNPSC ல இருந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூட்டுறவு துறை மற்றும் வந்து இந்து சமய அறநிலைத்துறை இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்குமே தனித்தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு, இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்றதுக்கு 21/2/2022 வரைய வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பண்ண போறீங்க. ஆண் பெண் இருபாலருமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. என்ன டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி இதுல வந்து வேகன்சி இருக்கு. அது என்னென்ன வேகன்சி அப்படிங்கறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். மேலே வந்து இதுல எந்த மாதிரியான வேகன்சி இருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு உண்டான வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். மாவட்ட வரையான லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு இதன் மூலமாக 40,000 வரை உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஆண் பெண் இருபாலருமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் டீடெயில் வந்து பார்த்துருவோம். இந்த ஜாப் பொறுத்தவரை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டோம். என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து என்ன டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி என்ன டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியின் ஆர்ட்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிகிரியின் சயின்ஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸ் சம்மந்தமான டிகிரி பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். லா சம்மந்தமான டிகிரி பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வாய்ப்பு. எக்ஸாமில் வந்து என்னென்ன டாபிக் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு துறையிலையும் வந்து வேகன்சி இருக்குது. சரி, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூட்டுறவு துறையில் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எம்ஏ கோஆப்ரேட்டிவ், சரியா, எம்ஏ கூட்டுறவு துறை, எம்காம் கூட்டுறவு துறை ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்காம் வந்து கோஆப்ரேட்டிவ் இல்லாமல் நீங்கள் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கண்டிப்பாக வந்து கூட்டுறவு துறையில் நீங்கள் பண்ணியிருக்கணும். சரியா, ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் டிப்ளமோவில் கூட்டுறவுத்துறை நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து சிஏல வந்து கடைசி எக்ஸாம் வரைய நீங்கள் எழு அது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அட்டன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சரியா, எம்ஏ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எம்காம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 50,000 மேலே சேலரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை ஏஜ் லிமிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிசி பிசி பிசிஎம் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோஸ் இவங்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. எத்தனை வயசு வரைய வேணும்னாலும் இவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் மற்ற இருக்கிற ஓசி கேட்டகரியில இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா 35 வயசு வரைய மட்டுமே அப்ளை பண்ண முடியும். சேலரியை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 56,100 177,500 இந்த பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1க்கு வந்து 37,700 119,500 இந்த பே ஸ்கேல் வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நியூ யூசர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 150 ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபா கட்டணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். 200 ரூபா வந்து பே பண்ணால் போதும். எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 21/2/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்தவரை 23 ஏப்ரல் 2022 மற்றும் 30 ஏப்ரல் 2022 இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சிலபஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து என்ன டிகிரி இருக்கு பாத்தீங்களா, எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். இதுல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல தமிழ் மொழி கட்டாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அந்த தமிழ் பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து இந்த பார்ட் ஏல வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரி, அந்த பேப்பர் 1ல. அதே பேப்பர் 1ல பார்ட் பி இருக்கு, அதுல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுலயும் வந்து 100 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க, 150 மார்க். ஒட்டு மொத்தமா 3 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோஸ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து 1957 இந்த ஆக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்க நோட்டிபிகேஷன்ல டீட்டெயில செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேப்பர் 3ல வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லா டிகிரிலேருந்து லா டிகிரி ஸ்டாண்டர்டில் லா டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்குக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக 850 மார்க் சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் மார்க்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி அந்த பேஜில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே மனதன் பாய்.